ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம். ஆறாம் அதிகாரத்தில் இப்படி ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம். விசேஷமாய் காலையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். பிரிங்கிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் எவரி சண்டே மார்னிங். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு நம்மளுடைய வார கூடுகையிலும் எனி காட்டேஜ் மீட்டிங்ஸ், வீக்லி மீட்டிங்ஸ், சண்டே மீட்டிங்ஸ், தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு வருகிறதனுடைய ஒரு காரியங்களை நாம் தொடர்ந்து பல சகோதரர்கள் மூலமாக நாம் கேட்டு வந்தோம். ஒவ்வொரு கூடுகையும், அது சண்டே மீட்டிங்காக இருந்தாலும் சரி, வீக்லி மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங்காக இருந்தாலும், நம்மளுடைய கூடுகையினுடைய ஒரு முகாந்திரம் ரெண்டு மூன்று விஷயங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம், எவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எட்டாம் வசனத்தில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம். அக்காலத்தில் ஒரு வாசிப்போம். ஓகே, இது அப்படியே பழைய உடன்படிக்கையில் நடந்த ஒரு காரியம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜா என்னென்ன இடத்துல, எங்கெங்கெல்லாம் அவன் இன்னென்ன ஸ்தலத்திலே அவன் பாளையம் இறங்குவான் என்பதை அவன் ஆலோசனை பண்ணினான். எப்படி இஸ்ரேலை அட்டாக் பண்ணலாம். அதுபோலவே இன்றும் திருச்சபையில் உள்ள குடும்பங்களை, விசேஷமாய் என்னை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம் சபையில் உள்ள குடும்பங்களை, வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை, வாலிப பையன்மார்களை, பண விஷயத்தில், செக்ஸுவல் மேட்டர்ஸில், ஆவிக்குரிய பெருமையில், இப்படி பல இன்னென்ன ஸ்தலத்திலே நான் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு இஸ்ரவேலின் ராஜா, இது சீரியாவின் ராஜா, ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தான். ஒன்பதாம் வசனம் வாசிப்போம். இன்ன இடத்துக்கு போகும்படிக்கு எச்சரிக்கையாயிரும். இன்னென்ன இடத்துக்கு போகாதபடிக்கு, என்ன என்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். ஓகே, பத்தாம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். இப்படி அநேகம் தரம் அந்த இஸ்ரவேலின் ராஜா, பரவாயில்ல, நல்ல அருமையான ஒரு ராஜா, தீர்க்க தரிசிகளுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவன். எலிசா தன்னுடைய பாட்டை எலிசா கரெக்டாக செய்தான். இஸ்ரவேலின் ராஜா தன்னை அவனுடைய பாட்டை அவன் கரெக்டாக செய்தான். இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம். பத்தாம் வசனம், நம்மளுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் நிறைவேறணும். அதற்கு நம்மளுடைய பொறுப்பு இருக்குது. எப்படி ஒரு தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாய், ஜாக்கிரதை, இன்ன இடத்தை குறித்து ஜாக்கிரதை, இன்ன இடத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இந்த ஏரியாவில் எச்சரிக்கையாயிரு, இந்த ஏரியாவில் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஒரு தடவை இல்லை, அநேகம் தடவை அவன் எச்சரித்து அந்த இஸ்ரவேலின் ராஜாவும் தன்னுடைய காரியங்களை கேட்டு உளவு பார்த்து காரியங்களை செய்து கொண்டு தன்னை அநேகம் தர காத்து கொண்டான். இது எப்படியோ, எப்படி எலிசாவுனுடைய நாட்களில் நடந்ததோ அதே சம்பவம் இன்றைக்கி திருச்சபையில் இருக்குது. நம்மளுடைய சபையில் உள்ள குடும்பங்கள், சிறியோர், பெரியோர், வாலிபர், எல்லாரும் தங்களை இப்படி காத்து கொள்வதற்கு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு, சத்துருவினால் மோசம் போகாதபடிக்கு, அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள்.
ஜனங்கள் காக்கப்பட முடியாது. அங்கே ஆலோசனை வேணும், தேவனுடைய ஆலோசனை வேணும், தேவனுடைய தீர்க்க தரிசன சத்தம் அங்கே வேணும். தேவனுடைய பாரிசமாயிருந்து சத்துருனுடைய எல்லாவனுடைய அவனுடைய தந்திரங்களை எல்லாம் சத்துருனுடைய சாத்தானுடைய சதி ஆலோசனைகளை எல்லாம் வெளியரங்கமாக்குகிற ஒரு இடமாய், இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளை எல்லாம் வெளியரங்கமாக்குகிற இடமாய், தேவ ஜனங்கள் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு இடமாய் அந்த இடத்துக்கு இருப்பதற்கு எவ்வளவாய் தீர்க்க தரிசன வசனம் அந்த வரம் எவ்வளவு அவசியம். அப்போ இங்கே வாசிக்கிறோம் 11 வசனத்தில் தொடர்ந்து வாசிப்போம். ஆ ஓகே. அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, ஓகே, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள், இங்கே யார் ஸ்பை யார் உளவாளி யாருன்னு தெரியும். அவன் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். ஆ அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்க தரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பிரைஸ் லார்ட். சரி, ஒரு தீர்க்க தரிசி பாருங்க, அவனை குறித்து அவன் சொல்லி வச்சிருக்கான் பாருங்க, நீங்க உங்களுடைய பள்ளி அறையில, யார் பள்ளி அறையில, மனைவியோட கூட ரகசியமாய் நீங்கள் படுக்கறையில் இருந்தால் கூட, நீங்கள் பொண்டாட்டி நீங்களும் புருஷனும் பொண்டாட்டி பேசுகிறதெல்லாம் கூட ஒரு மனுஷனுக்கு இட் வில் பி ரிவீல்டு. தட்ஸ் த மினிஸ்ட்ரி. இது எப்படி தெரியாதே, புருஷன் பொண்டாட்டி நம்ம தானே பேசிக்கிட்டோம், அதை புருஷன் பொண்டாட்டி நாம் தானே பேசிக்கிட்டோம், அது போன ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தானே பேசிக்கிட்டோம், சனிக்கிழமை புருஷன் பொண்டாட்டி நம்ம பேசிக்கிட்டோம். இது எப்படி இன்றைக்கி காலையில் பிரதருக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக போட்டு விடுறதுக்கு இது ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல சர்ச்சில், இன்றைக்கி போட்டு விடுற ஸ்பிரிட். யார் போட்டு விட்டாங்களா? யார் போய் சொல்லி விட்டாங்களா? நோ, எல்லாம் போட்டு விடுறதில்ல, கிடையாது. இந்த வார்த்தை தெரியுமா? பள்ளி அறையில் தேவனுடைய மனுஷனாக இருப்பான் ஆனால், இந்த மினிஸ்ட்ரியை நாம் மிச்சிக்கணும். எங்கே வாசிக்கிறோம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம். ராஜாவே கேளும், நீர் உம்முடைய பெட்டில் உன் மனைவியோட நீ படுத்திருக்கிறப்ப பேசுகிற வார்த்தைகளையும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவார், இஸ்ரவேலின் தேவன் அவனுக்கு இட் வில் பி ரிவீல்டு, அவனுக்கு வெளிப்படுத்தப்படும், அவன் சொல்லிடுவான். யாரும் போய் உளவு சொல்கிறது இல்லை, போட்டு விடுற ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது. யார் போட்டு விட்டா? இவர் எனக்காகவே நோ. பிரியமான உள்ளே, அப்போ நாம் எவ்வளவாய் நாம் தேவனோடு கூட என்னவா இருக்கணும் சொல்லுங்க. அப்போ பழகி, யோபுனுடைய 22 வாசி, அவரோடு கூட பழகி நீ சமாதானமாயிரும். ஜஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட், அவரோடு கூட பழகி நீ சமாதானமாயிரும். அவருடைய சத்தத்தை நல்ல தெளிவாக கேட்டோம், ஒரு பார்ட் ஃபுல்லாக கேட்டோம், Psalm 40 சங்கீதம் 40 ஓட்ட போடுறது, காதை திறக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்கறது, அப்படி ஒளியில் அவரோடு கூட நடக்கிறது, தேவனோடு கூட அவரோடு கூட ஒளியில் நடக்கிற வாழ்க்கை, கைகோர்த்து சேர்த்துக்கிற வாழ்கிற வாழ்க்கை, அதில் உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நாம் அந்த சத்தத்தை கேட்போம். அங்கே தெரியாது புருஷன் முன்னாடி அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் யோசனைகள்லாம் அது நமக்கு அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் ஸ்பை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் போட்டு கேட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நோ, இட் வில் ரிவீல்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துவார், நீ இதை பேசு, இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு பார்த்தா அங்கே இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள்லாம் அங்கே என்னாவோ, இட் வில் ரிவீல்டு. அது எப்படி இருக்குன்னா இவன் சொன்னது மாதிரி தான் இருக்கும். யார் போய் போட்டு விட்டா, இங்கே யார் ஸ்பை இருக்கா அப்படின்ட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாம் முகாந்திரம் என்ன, அந்த எலிசாவுனுடைய மினிஸ்ட்ரி அந்த இஸ்ரவேலில் அவன் இருந்த நாட்களில், இந்த இடத்துல ஜாக்கிரத, இன்னென்ன இடத்தில் நீ இறங்காதபடிக்கு, இன்னென்ன இடத்துல இதில் ஜாக்கிரத. அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது.
ஜனங்களை காக்க வேண்டிய பொறுப்பு, அந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை காத்துக்கொள்றது ராஜாவினுடைய பொறுப்பு, சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. ஜாக்கிரத, இந்த இடத்துக்கு இறங்கிடாத, இந்த இடத்துக்கு இறங்கிடாத, இது ஜாக்கிரத, இது ஜாக்கிரத, ஜாக்கிரத, ஜாக்கிரத. அது ஒரு தீர்க்க தரிசனுடைய மினிஸ்ட்ரி. அப்போ நாம் அந்த வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். ஓகே, ஒன் மோர். ஆதியாகம புஸ்தகம் 14 ஆதியாகம புஸ்தகம் 14 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொன்னேன், ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன், மெல்கிசதேக். ஆதியாகம புஸ்தகம் 14 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. எப்படி எலிசா ஒரு தேசத்தை காவந்து பண்ணானோ, ஒரு தேசத்தையே அவன் பாதுகாத்தானோ, எச்சரிக்கையை சொல்லி அவனுடைய எல்லா தங்களை காத்து கொண்டார்களோ, இங்கே ஒரு தீர்க்க தரிசியனுடைய, இங்கே ஒரு ஆசாரியனுடைய மினிஸ்ட்ரி நாம் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 14 நமக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவங்களை எல்லாம் தெரியும். ஆபிரகாம் இப்போ ரெண்டு விஷயத்தில் அவருடைய இருதயத்தில் உள்ள சிக்கல், இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, 318 பேரோட கூட போய் அங்குள்ளதான ராஜாக்களை எல்லாம் சண்டை போட்டு தன்னுடைய லோத்து, சோதோம், குமாராவை எல்லாம் மீட்டுக்கிட்டு வரும்பொழுது, ஒன்று இஸ் ப்ரைட், ஒன்று பெருமை. என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய திறமையினால நான் சண்டை போட்டு நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவுத்தையும் நான் மீட்டுக்கிட்டு வரும்பொழுது இவன் பொருளாசையில் அடுத்து சிக்க போகிறத, ஒன்று பெருமை, இன்னொன்று பணாசை, பொருளாசை. இதில் இவன் சோதிக்கப்படுவான், இப்போ சோதிக்கப்பட போகிறாங்கிறத கர்த்தர் கண்டிட்டார். தேவனுடைய மனுஷன், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாகிய ஆபிரகாம் இப்போ ஆவிக்குரிய பெருமையிலும் பண ஆசையிலும் இவன் விழுந்து போக போகிறாங்கிறத தேவன் கண்டு, அவனுக்கு அனுசாரியாக இருக்கும்படி, அவனுக்கு அனுசாரியாக இருக்கும்படிக்கு, எங்கேயோ ஒரு மூளையில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷன், என்ன ஏது விவரம், ஒரு விவரமும் தெரில, அட்ரஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹிடன் மேன், யாருன்னே தெரில, வம்சம், வரலாறு, ஹிஸ்ட்ரி, போக்குவரத்து, யார், என்ன, ஒரு விவரமும் கிடையாது. ஒரு மூளை முடுக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் மெல்கிசதேக், தேவனோடு கூட நடந்தவன். ஆனால் ஒன்று மாத்திரம் கிளாரிட்டி, செவி என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். செவி திறந்திருக்கிறது. கூப்பிடுற வேளையில் என்னுடைய மனுஷன், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசனாகி இந்த ஆபிரகாமை, இந்த ஆபத்துக்கு, இவனை வழி விலகி போகாமல், மோசம் போகாமல் இருக்கிறதுக்கு, இவனுக்கு ஒரு அவனுடைய நிதானத்தை சொல்கிறதுக்கு, அவனை காவந்து பண்ணுறதுக்கு நான் யாரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சார். யார் அது? மெல்கிசதேக். இதோ வரார், இளைப்படைந்து வர்ற ஒரு மனுஷனுக்கு 16 நான் வாசிப்போம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஓகே, தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஓகே, கீழே வாசிக்கிறோம் 18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து. எப்படி தெரியுங்கிற இப்படி திரும்பி வருகிற ஒரு மனுஷனுக்கு மெல்கிசதேக், சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக் அப்பம், எத்தனை பேருக்கு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமுனுடைய கூட வந்த 318 வேலையாட்களுக்கும். அப்போ எத்தனை அப்பம், எத்தனை கூட எத்தனை அப்ப சுட்டான், எத்தனை பீப்பாய் திராட்சை ரசம் கொண்டு வந்தான், அவ்வளோ தீ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார், நீ போ, அப்பத்தை எடுத்துகிட்டு போ, திராட்சரசை எடுத்துகிட்டு போ, என்னுடைய தோசன் இப்படி எதிர்கொண்டு வர்றான், அவன் முதல்ல இளைப்படைஞ்சு வர்றான், அவனுக்கு முதல்ல நீ சாப்பாடு கொடு, அவனை ஆறுதல் படுத்து, திராட்சரசை கொண்டு வந்து அவனை போய் ஆசீர்வதி, அவனை ஆசீர்வதித்து, 19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஓகே, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். The most high God
உன்னதமான தேவன்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணது யார் என்றால் மெல்கிசேதேக். உன்னதமான, உன்னத தேவன், உன்னதமான தேவன், த மோஸ்ட் ஹை காட் அப்படிங்கிற ஃப்ரேஸை முத முதல்ல சொன்ன யார் அப்படின்னா மெல்கிசேதேக். ரெண்டு காரியம் தான் சொன்னார். ஒன்று, எப்பா தேவனுடைய ஆசீர்வாதம் அப்ரஹாமுக்கு உண்டாகட்டும், அவ்வளோதான், அண்டர்லைன், முடிஞ்சு போச்சு. சோதோம் குமாராவனுடைய, நீ கொண்டு வந்து சோதோமனுடைய மனுஷர்கள் கொடுத்ததெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகட்டும். பொருளாசைக்கு அண்டர்லைன் பண்ணியாச்சே. ரெண்டாவது 20 வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தது நீ உன்னுடைய சுய பலத்தினால் இல்லை, உன்னதமான தேவன் உனக்கு அந்த சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம் அவருக்கு உண்டாவதாக என்று சொன்னான். ஓகே, 21 வசனம், அவ்வளோதான், மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், வந்தார், ஆசீர்வதித்தார். என்ன ஒரு அருமையான ஒரு மினிஸ்ட்ரி பாருங்க. சமயத்தில் பிரதர்ஸ், நான் லோக்கலில் சொல்கிறது, சமயத்தில் லோக்கலில் உள்ள பிரதர்ஸ், உதவிக்காரரானவர்களுக்கு, டீக்கன்ஸுக்கு சொல்கிறது, வில்லேஜஸ்க்கெலாம் காட்டேஜ் பிரேயர்ஸ் மீட்டிங் போனீங்க அப்படின்னா எடுத்த உடனே பைபிளை திறந்துடாதீங்க. டோன்ட் ஓப்பன் த பைபிள் இமிடியட்லி. உங்களுடைய தியானம் போக்குவரத்தெல்லாம் லெட் இட் பி, அதெல்லாம் இருக்கட்டும். வில்லேஜுக்கு போகிறீங்களா, முதல்ல போங்க. அவங்களுடைய கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுங்க. நோ த பீப்புள்ஸ் கண்டிஷன். அவங்களுடைய புருஷன் மனைவியினுடைய காரியங்கள் என்ன, அவங்களுடைய சண்டே சர்ச்சில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. வர்ற நேரமும், சாப்பாடு முடிஞ்சிருச்சா, பிரசங்கம் முடிஞ்சிருச்சா, சாட்சி முடிஞ்சிச்சா, சாப்பிட்டாச்சா, எல்லாம் அடுத்து பஸ்ஸை பிடிக்கணும், ஊருக்கு போய் சேரணும், 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு போய் சேரணுங்கிறப்ப அதில் யாரை போய் விசாரிப்போம், 4 பேர் விசாரிக்கலாம்னு நினச்சா பாக்கி 40 பேர் வெளியில் போடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அவருடைய கண்டிஷன் என்ன, அவருடைய வரவு செலவு கணக்கு என்ன, பொண்டாட்டி பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன, ஃபைனான்ஸ் டீலிங்ஸ் என்ன, பிள்ளைகள் வளர்க்கப்படுற காரியங்கள் என்ன, யாருக்குமே தெரியாது. ஏதோ 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, 4 பேர் முக்கியமான கருத்தாக பேசிகிட்டு இருக்கிறப்ப பாக்கி 40 பேர் போயிடுவாங்க. ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அவருடைய காரியங்களெல்லாம் யார் அறிவார். ஸோ அப்போ நீங்கள் வில்லேஜுக்கு போகிறீங்க, வில்லேஜுக்கு போனால், காட்டேஜ் ப்ரேயர்ஸ் போனால், ஹவுஸ் ப்ரேயர்ஸ் மீட்டிங்ஸ் போனால், ஹாவ் த பேர்டன், நான் பிரசங்கிக்கணுங்கிற இச்சை, நோ தட்ஸ் க்ரூசிஃபை தட் லெஸ்ட். எடுத்த உடனே ஒரு இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வியாழக்கிழமை ப்ரேயர் மீட்டிங், காட்டேஜ், வியாழன், வெள்ளி இங்கே, சனி இங்கே, அது இங்கே, செவ்வாய்க்கிழமை இங்கே, திங்கக்கிழமை இங்கே, ஓகே இதுக்கு என்ன பிரசங்கம், அதான் இன்றைக்கி காலையிலலாம் கேட்டோம், இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, நோ நோ நோ, இப்படிலாம் போயிட்டோன்னு வச்சுங்க, தேவன் அங்கே ஒரு காரியத்தை வச்சுருப்பார், அங்கே ஒரு காரியத்தை வச்சுருப்பார். அங்கே போய் உக்காந்து சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, பொண்டாட்டி பிள்ளைகளோடு கூட காரியங்களை பேசும் பொழுது, நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற, என்ன ஸ்கூலில், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் இன் யுவர் ஸ்கூல், என்ன ஸ்கூலில் இப்போ எத்தனாவது, இப்போ 3rd இயரா, 2nd இயரா, 4th இயரா, இப்போ என்ன படிக்கிற, எப்படி காலேஜ் லைஃப் போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுனுடைய காரியங்களாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ கொஞ்ச நாள் பேசுவோம், அவங்களுடைய காரியங்கள் என்னென்னு பேசுவோம், வாலிப பையனுடைய காரியத்தை பேசுவோம், என்ன அவனுக்கு போராட்டம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபினுடைய காரியங்கள் பேசுவோம், ஃபைனான்ஸ் மேட்டரில் பேசுவோம், இப்படி எல்லாம் காரியங்கள் பேசும் பொழுது இப்படியே வெளியில் நிறைய காரியங்கள் வரும். அப்போ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன், நம்மளுடைய ப்ரிப்ரேஷன், ஹீப்ரூஸ், எபிரேயர், அந்த புஸ்தகம், இந்த புஸ்தகம், அதெல்லாம் தூக்கி ஆண்டவர் சொல்ல முதல்ல எழுத்து மூடுத. அவருடைய காரியங்களை அறியும் பொழுது, அவருடைய காரியங்கள் எல்லாம் உணரும் பொழுது, இருதயத்தில் ஒரு வழி வலிக்குது, ஒரு பாரம் வருது, ஒரு தேவை வருது. அப்போது அந்த சத்தத்தில் ஆண்டவரே, இந்த சத்தத்தில், இந்த டைமில் இவர்களுக்கு நான் என்ன சொல்ல, இவர்களுக்கு என்ன சொல்ல, டெல் மீ. அப்போ செவி என்ன செய்கிறார், காட் ஓப்பன்ஸ். அந்த டைமில் சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஏசாயா 54, நம்ம காலையில் கேட்டோம்ல, ஏசாயா 54, ஏசாயா 54, நான் உன் நாயகர், நான் உன் புருஷன், கைவிடப்பட்டவளே, விதவையே, திக்கற்றவர்களே. அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, அந்த வாலிப பையனுக்குரிய வார்த்தை, அந்த வாலிப பொண்ணுக்குரிய வார்த்தை, அது காலேஜுக்குரிய வார்த்தை, அது ஃபைனான்ஸ் மேட்டருக்குரிய ஒரு வார்த்தை, சண்டே சர்ச்சு தான்ட்டு இல்லை, நோ நோ நோ, ஈவன் எல்லா இடத்துலையும் அவைலபிளா, அவைலபிளா, லார்ட் ஸ்பீக் டு மீ, லார்ட்ஸ், லார்ட், ஓப்பன் மை இயர், ஓப்பன் மை இயர். இந்த இடத்துல சொல்லுங்கள், ஒரு பக்கம் கதை கேட்கணும், ஒரு பக்கம் கதை கேட்கணும்,
இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் கதை கேட்குறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும். நான் ஒரு வார்த்தை வாசிச்சோம்ல, செவி கொடுக்கிறவன் பேசத்தக்கவன். ஆமென். எக்ஸலண்ட் வேர்ட்ஸ். யோபு புஸ்தகத்தினுடைய ஒரு பெரிய பியூட்டி, த பியூட்டி ஆஃப் ஜோப் புக் என்ன அப்படின்னா, மூணாம் அதிகாரத்திலிருந்து பேச ஆரம்பிப்பாங்க. பாருங்க, மூணாம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 34-35 அதிகாரம் வரைக்கும், 38 அதிகாரம் வரைக்கும் மாறி 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 பேசுவாங்க. பாருங்க, ஜோபு வாயை திறந்தான், தேமானியனாகி எலிப்பாஸ் பேசினான், இவன் பேசினான், அவன் பேசினான், இவன் பேசினான். 10 10-12-12-13 அப்புறம் 20-21-23 30-34-35-36-30 எல்லாம் முடிஞ்சு எல்லாமே ஓஞ்சிட்டாங்க. கண்டம் பண்ணி முடிஞ்சாச்சு, டிஃபென்ஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ யார் அடுத்தது கார் எலிகோ ஸ்டார்ட் பண்ணுறார். அவருடைய பார்ட்டுக்கு அவரு ஸ்டார்ட் பண்ணுறார். தேவன் எல்லா அவற்றுக்கும் என்ன செஞ்சிருக்கார் சொல்லுங்க பாபு. இட்ஸ் அ வெரி குட் லிசனர். வாட்ச்மேன் சொல்லுவார், இட்ஸ் அ வெரி குட் லிசனர். மூணாம் அதிகாரத்திலிருந்து 38 அதிகாரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தார். பாருங்க, அப்படியே என்ன பேசுகிறார், நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசுகிற, எல்லாத்தையும் பேச விட்டார். எல்லாத்தையும் கவனித்து கேட்டார். கேட்கிறதில் தீவிரம், கேட்கறதில் தீவிரம், கவனித்து கேட்டார். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டார். இப்போ பேசுகிறார், செவி கொடுக்கிறவன் தான் என்ன தக்கவன், பேசத்தக்கவன். தேவனை போல செவி கொடுத்து, தேவனை தவிர வேற யாரும் அவருக்கு மிஞ்சி யார் செவி கொடுப்பார். மூணாம் அதிகாரத்திலிருந்து 38 அதிகாரம் வரைக்கும் இடையில குறுக்கவே பேசாம நிதானமாக கேட்பார். இப்போ பேசுறார், வாயை திறந்து பேசினார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 40 அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 40 அதிகாரம். சில பேருக்கு மறுபடியும் இன்னும் 2 அதிகாரம் பேச வேண்டியதாக இருக்கு. பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 40 அதிகாரம், முதல்ல 2 அதிகாரம் பேசிட்டார், 38-39 பேசிட்டார். கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக, உத்தரவு சொல்ல கடவுன் யாருன்னு இப்போ நான் பேசிட்டேன், நீ உத்தரவு சொல்லு பார்ப்போம். ஏற்கனவே 3 அதிகாரத்திலேருந்து 38 அதிகாரம் வரைக்கும் அவனுங்க பேசி 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 நீ திரும்ப பேசினில்ல, இப்போ நான் 2 அதிகாரம் பேசியிருக்கேன், இப்போ நீ உத்தரவு கொடு பார்ப்போம், பேசுகிறியா பார்ப்போம். இப்போ நான் பேசிட்டேன்ல, இப்போ நீ உத்தரவு கொடு பார்ப்போம் கேட்குறார். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? இப்போ இவங்களுக்கு உத்தரவு சொல்லு பார்ப்போம், ரெஸ்பாண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பேசியிருக்கேன், நீ உத்தரவு சொல்லு. யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 4 இதோ நான் நீசன், ஓகே, நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்துக்கொள்கிறேன், ஓகே, நான் 200 பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆஹா, அது 10 இன்னும் ஒரு உடையில இந்த ஸ்டேட்ல வந்த உடனே நிச்சயமா நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் கேட்டா, ஓ ப்ரைஸ் அலாட், நீ நீசன் என்ன செஞ்சிட்ட, நீ சொல்லிட்ட, பரவாயில்ல, ஓ வாய் பொத்திக்கிட்ட, இன்னுமே வாய் பொத்த மாட்டேன், இனிமேல் வாய் பேச மாட்டோம், நான் வாயை பொத்திக்கிறேன், நான் நீசன், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னா நாம் விட்டுருப்போம். தேவன் விடமாட்டார். இல்லை 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 இல்லை, இதெல்லாம் 10 மோனே, உனக்கு நீ இன்னும் 2 அதிகாரம் பேசணும். நீ நீசன் சொல்கிறதுனால நீ ஏமாற்ற முடியாது. ஓ வாயால் நீ நீசன் அப்படின்னு நீ சொன்னதுனால, நீ வாயை பொத்திக்கிட்டதுனால, நான் அழைப்பிட்டேன்னு சொல்கிறதுனாலலாம் முடியாது. நோ 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 நோ, உனக்கு நான் இன்னும் 2 அதிகாரம் பேச வேண்டியதுக்குன்னு எகைன் அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு பிரதித்திரமாக 40-41 பேசி 42 அதிகாரத்துக்கு வரும்பொழுது இதுதான் தேவன் விரும்பினது. இட்ஸ் எண்ட் ஆஃப் த லார்ட், எண்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, யாக்கோபு சொல்வார். கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன அப்படின்னா, இங்கே வர்றது, இங்கே வாசிக்கிறோம் 5 அதிகாரம், அது சாரி நிறைய சொல்கிறார். நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் புத்தி கெட்டாது அழியாதெல்லாம் நான் அளப்பினேன், என் காதுனால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் கண்கிறது. ஆராசனம், நான் என்னை என்ன செய்து
அருவறுத்து, நான் என்னை அருவறுத்து. எதை எதை நான் அருவறுக்கிறேன் அப்படின்னா, மனுஷருடைய கண்களுக்கு, மனுஷருக்கு முன்பாக நம்மை நீதிமானாக காட்டுவது என்னது? தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கிறது? ஜஸ்டிஃபைங் அவர் செல்ஸ். மனுஷருக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காட்டுறது, தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுறது தேவனுடைய பார்வையில் அபாமினேஷன். இந்த அருவறுப்பை பார்த்துட்டார் ஆண்டவரே. நான் என்ன அருவறுக்கிறேன், எதை அருவறுக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்டிஃபை பண்ண பாவத்தை, ஜஸ்டிஃபை பண்ண அந்த அக்கிரமத்தை நான் என்ன அருவறுக்கிறேன், என்னை தூளிலும் சாம்பலிலும் இந்த மனஸ்தாப்படுறேன் அப்படின்னார். வாயை பொத்திட்டார், அவ்வளோதான், ஃப்ளாட். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் விட்டார், அதுக்கப்புறம் தான் விட்டார். பிரியமானவர்களே, இப்படி பேசுனா யார் பேச முடியும்? எப்படி இப்படி செம்மையாக இப்படி பேச முடியும் அப்படின்னா, யார் யார் மாத்திரமே? செவி கொடுக்குறவன் மாத்திரமே என்னது? பேசத்தக்கவன். அப்போ நாம் தேவனிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும், தேவனிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும். செவிசாய்ப்பார், நல்ல செவிசாய்ப்பார். நாம் நிறைய செய்திகளை நாம் கேட்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், மனுஷர்கள் சொல்கிற ஆலோசனை கேட்கணும், புத்திமதிகளை கேட்கணும். நாம் காலையில் நிறைய காரியங்களை நாம் கேட்டோம். ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய மினிஸ்ட்ரி, அந்த எலிசா எப்படி ப்ரொஃபெட்டிக்கலாக சொல்லி தன்னை அவன் காத்து கொண்டானோ, எப்படி அப்ரஹாமுக்கு அவன் பொருளாசையிலும் அவன் ஆவிக்குரிய பெருமையிலும் விழுந்துடாதபடிக்கு மெல்கிசேதேக் தேவனுடைய சத்தத்தை கேட்டான், நீ போ, என்னென்ன வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னா, அவன் பிரசங்கிறதுக்கெலாம் ஒன்று நேரம், அவன் சர்வ் பண்ணுறதுக்கெலாம் நேரமாக இருந்திருக்கும். எது அதிக நேரம் இருந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். 318 பேருக்கு என்ன செஞ்சு உட்கார வச்சு, எல்லாருக்கும் அப்பத்தை கொடுத்து, திராட்சரசத்தை கொடுத்து, அவர்கள் எல்லாம் இளைப்பார வச்சுட்டு, அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை சொன்னான் பாருங்க. தட் இஸ் மினிஸ்ட்ரி. பிரியமானவர்களே, இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்வதற்கு அந்த கல்விமானி நாவு, அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்குற அந்த மெல்கிசேதேக்கினுடைய அனுபவம் நம்மளுடைய வருங்காலத்தில் நமக்கு வரக்கூடிய நாட்கள் தேவை. இப்படி நாம் ஒவ்வொரு கிழமையிலும் நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 நான் இந்த அதிகாரத்தை நான் இப்படி நான் காண்பிக்க விரும்புகிறேன். சினகாக் 16 வசனத்தில், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில். நாம் எல்லாமே இந்த ஒரு நாள் காரியத்தை தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு வர்றது, தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனங்களை நாம் கொண்டு வர்றது, ஜனங்களை நாம் பாதுகாக்கிறது. வழக்கமாய் இயேசு எப்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றாரோ, அதே போலவே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற நானும் நாம் ஒவ்வொருவரும் வழக்கமான செயல், ஞாயிற்றுக்கிழமை அது மூப்பர்களாகட்டும், உதவிக்காரர்களாகட்டும், சாட்சி சொல்கிறவர்களாகட்டும், நம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் சினகாகில் நம்முடைய ஐக்கிய சபைகளில் பிரவேசித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 5 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 10 எழுந்து நின்று, அது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகமோ, நீங்கள் எந்த புஸ்தகத்தை திறக்கிறீங்களோ, எந்த புஸ்தகத்தை திறந்தீங்களோ, 18 நம்ம சர்ச்சில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? நம்மளுடைய சினகாகில், நம்மளுடைய ஜபாலயத்தில், நம்முடைய ஐக்கிய சபையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, தரித்திரர்கள் இருக்கிறாங்க, இருதயம் நறுங்குண்டவர்கள் வருகிறார்கள், சிறைப்பட்டவர்கள் வருகிறார்கள், குருடர்கள் வருகிறார்கள், நொறுங்குண்டவர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் அனுசாரியாய் அனுகிரக வருஷத்தை இயேசு செய்திருக்கலாம். இப்போ இங்கே சினகாகில், நம்மளுடைய ஐக்கிய சபையில் நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஒவ்வொரு சண்டே, ஒவ்வொரு ஓய்வு நாளில் வழக்கமாய் செய்ய வேண்டிய வேலை, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரே அனுக்கிரகம் ஒவ்வொரு சண்டே. ஜனங்கள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னா, 20 நீங்களும் நானும் வசனத்தை எடுத்து உடைக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை பிக்கும் பொழுது,
எம்மாவூர் சீஷருடைய நமக்கு சாட்சியாக தான், எம்மாவூர் சீஷர்கள்ட்ட வேத வசனத்தை பிற்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியது போல, Lord give me that ministry. வசனத்தை எடுத்து பிட்டு உடைக்கும் பொழுது இருதயத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, ஒரு அக்கினி இருக்கத்தக்கதாக, வசனத்தை புஸ்தகத்தை சுருட்டி அவர் உட்கார்ந்த பொழுது, ஓகே இப்போ இந்த பிரதர் இந்த வசனத்தை இப்போ எடுத்திருக்கிறார், இப்போ மத்தேயு 12 எடுக்கிறார், ஏசாவிலேருந்து எடுக்கிறார், எபிரேயிலேருந்து எடுக்கிறார், இப்போ ஒரு என்ன பேச போகிறார் அப்படின்னு எல்லாருடைய கண்களும் என்னவாக இருக்கணுமா, 20 எப்படி இருக்கணும், நோக்கமாக இருக்கணும், எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்போ எவ்வளவாய் நம் ஜனங்களுடைய கண்களை பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு. Take it as a challenge. That's a task. ஜனங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது, தட்ஸ் அ டாஸ்க். அப்போ அந்தரங்கத்தில் அதுக்கு என்னங்கிறது பேக்கில் முன்னால் இருக்குது, சினகாக்னுடைய மினிஸ்ட்ரி அதுக்கு முன்னால் இன்னொன்று இருக்குது. இங்கே 22 அந்த வசனத்தை கேட்டவர்கள் அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த வார்த்தையை கேட்டவர்கள் எல்லாரும் அந்த கேட்ட வசனத்துக்கு என்ன கொடுக்குறார்கள், நற்சாட்சி கொடுக்குறார்கள். ஏன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது அப்படின்னா, கிருபை உள்ள வார்த்தைகள் என்ன வந்தது, வந்தது. இன்னொரு வார்த்தை 32 அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால், அதிகாரம் உள்ளதா இருந்ததால் ஆச்சரியப்பட்டார்கள், கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து என்ன செய்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாருடைய கண்களும் நோக்கமாக இருந்தது, நற்சாட்சி கொடுத்தார்கள், இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்போ ஒவ்வொரு சினகாக், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி சினகாக் ministry, people are there. இப்படிப்பட்ட பீப்புள் இருக்காங்க. அப்போ அங்கே யார் வரணுங்க, இப்படிப்பட்ட எலிசாக்கள், அப்படிப்பட்ட மெல்கிசேதேக்குகள், இப்படிப்பட்ட ஸ்பிரிட், அங்கு ப்ராஃபிட்டிக்கல் ஸ்பிரிட் அங்கே வந்து ஜனங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரியவும், இருதயத்தின் நினைவுகள் வெளியரங்கமாகவும், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து சத்துருடைய செல்லா அவனுடைய ஸ்கீம்ஸ்லிருந்து விடுதலை ஆக்குவதற்கு காவந்து பண்ணுறதுக்கு இந்த மினிஸ்ட்ரி நாம் செய்கிறதுக்கு அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பாருங்க. எங்கே 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், ஓகே யோர்தானை விட்டு போதும் போதும் போதும், நான் அந்த வசனத்தை இப்படி வாசிக்கிறேன், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எது வனாந்திரம், எது வில்டர்னஸ், ஓகே 40 பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்புறம் பின்னால 14 இயேசு பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இப்போ எங்கே வந்தார், 16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து. ஓகே இப்போ உங்களுக்கு புரியுதா, அப்போ முதலே என்னென்னங்கிறது நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நாசரேத்தூருக்கு வழக்கமாய் வர்ற ஜபாலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் எங்கே போயிருந்தார் சொல்லுங்கள், வனாந்திரத்துக்கு. எத்தனை நாள், எதனால் நிறைந்திருந்தார், ஓகே அங்கே பேட்டில் ஃபீல்டில் வனாந்திரத்தில் யுத்த களத்தில் போராடி ஜெயம் பண்ணி எப்படி திரும்பி வந்தார், 14 ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி நேராக கலிலேயா நாசரேத்துக்கு வழக்கமான சினகாக்கு போயிட்டார். இப்போ ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்போ எப்படிப்பட்ட சினகாக்கில் உள்ள பீப்புள், இது பிரியமானவர்களே ஒரு 2 elder 3 elder பிரதருடைய பொறுப்பு இல்லை, ஆமென். இது ஈச் அண்ட் எவரி பிரதர், ஒவ்வொரு சபையில் உள்ள வாலிபன்லேருந்து வயதில் திருமணமானவர்கள், குடும்பஸ்தர்கள் எல்லாரும், என்ன நமக்கு பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுறோம், நமக்கு பேட்டில் ஃபீல்டு எது அப்படின்னா, எபேசியர் 5:18 எபேசியருக்கு எழுதுன, அவர் ஒரு வனாந்திரத்துக்கு போனார், நமக்கு ஒரு வனாந்திரம் இருக்கு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:18 எபேசியர் 5:18 ஓகே, ஆவியினால் நிறைந்து, என்னது இப்ப இயேசு ஆவியினால் நிறைந்து எங்க கொண்டு செல்லப்பட்டார், வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். நாம் எந்த வனாந்திரத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நம்மளுடைய வேலை ஸ்தலம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ரெண்டே காரியம்தான்,
எபேசியர் அஞ்சிலிருந்து எபேசியர் எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் ஒன்று வீடு ஒன்று வேலைஸ்தலம், ரெண்டு தான், ஒன்று வீடு ஒன்று வேலைஸ்தலம், அவ்வளோதான். நீங்களும் நானும் எங்கே இருக்கோம்? சண்டே ஞாயிற்றுக்கிழமை தவிர நம்ம விட்டா நம்மளுடைய குடும்பம், அடுத்தது வேலைஸ்தலம், பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய படிப்புக்கு உண்டான இடம், இவ்வளோ தான் இடம். இதுதான் நம்மளுடைய பேட்டில் ஃபீல்டு. நாம் பரிசுத்தாவினால் நாம் நிறைய வேண்டியது, போய் போராட்ட களத்தில் என்ன செய்ய வேண்டியது, போராட வேண்டியது. இயேசு ஜெயித்த போர் ஜெயித்து பலத்தோடு திரும்பி வர வேண்டியது. வந்து எதில் பூந்துக்கணும்? ஜபாலயத்தில் பூந்துக்கணும். அங்கே நொறுங்குண்டவர்கள், நறுங்குண்டவர்கள், கேப்டிவ்ஸ் எல்லாரும் அங்கே இருப்பாங்க, தேவையோடு இருக்கிறாங்க, குணமாக்கப்பட வேண்டியவர்கள் அனுக்கிரகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரும்பொழுது இப்படி எல்லாரும் வந்து சோதிக்கப்பட்டு சோதனையில் களத்தில் உண்மையாக இருந்து ஜெயம் கொண்டு பரிசுத்தாவினால் நிறைந்து பலப்பட்டு வந்து இங்கே சொல்லும் பொழுது தட் இஸ் அ மினிஸ்ட்ரி. ஆமென். இந்த மினிஸ்ட்ரி அங்கே வரும்பொழுது அந்த மெல்கிசேதேக்கினுடைய மினிஸ்ட்ரி அந்த இடத்துல நாம் செய்யணும், அந்த எலிசாவுனுடைய மினிஸ்ட்ரி அந்த சண்டே செய்யணும். இப்படி நான் வார்த்தையை கொண்டு வரும் பொழுது, ஏப்பா நல்ல வேலை நான் இந்த காரியத்தை செய்யலான்னு நான் நினச்சேன், இப்படி இந்த காரியத்தை செய்யலான்னு நினச்சேன். ஓ காட், எப்படி தான் தெரியணும்னு தெரில. இன்றைக்கி சபையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், இன்றைக்கி பேசிட்டார். இந்த ஊருக்கு போகலான்னு நான் நினச்சேன், இதை வாங்கலான்னு நினச்சேன், இதை செய்யலான்னு நினச்சேன், இப்படி யோசிச்சிருந்தேன். நல்ல வேலை இன்னென்ன இடத்துக்கு போகாத பிடிக்கு. ஐயோப்பா ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, என்னை காவந்து பண்ணிங்களே, நன்றி. இந்த இடத்துக்கு போகாத பிடிக்கு, இந்த இடத்துல இறங்காத பிடிக்கு, இதை செய்யாத பிடிக்கு, இதை பார்க்காத பிடிக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விடுறத பிடிக்கு. அப்படியே செஞ்சிருந்தாலும் விழுந்தாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து என்னை நிறுத்திட்டாங்க. என்ன ஒரு ஆறுதல், என்ன ஒரு தேறுதல், என்ன ஒரு தீர்க்க தரிசனம். இது ஒருத்தர் இல்லை, பழைய ஏற்பாடாக இருந்தால் எத்தனை, ஒரு மெல்கிசேதேக், ஒரு எலியா, ஒரு மோசே, ஒரு எரேமியா, ஒரு ஏசையா. இங்கே அப்படி இல்லை, புதிய உடன்படிக்கையில் எல்லாரும், ஆல் கேன் ப்ரோஃபசை, எல்லாரும் ப்ரோஃபசை பண்ண முடியுமா, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? ஆமென், ஆமென். இப்படியாய் நம்முடைய திருச்சபைகளை கொளுத்தி உண்ணும். ஆமேன். எரிய உடனும் என்ன செய்யணும், எரி கொளுத்தி விட்டு எரிய வைக்கணும். ஆமேன்.